ரீசெண்டாக நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன போட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி நான் ஒரு 5 மாடல் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதில் உங்களோட ஃபேவரட் மாடல் எது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ பிளாக்பெரி ஃபோன்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாருங்கள். பிளாக்பெரி ஃபோன்னாலே எனக்கு ஸ்பெஷல் தான், அதில் நான் எதை சொல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்ல, இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிளாக்பெரி ஃபோனாக அதை யூஸ் பண்ணுறதுக்கே நமக்கு புரியாது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு பிளாக்பெரி ஃபோனை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகளும் வந்திருந்தது. அந்த கேள்வியை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை லைவ் வீடியோவாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் சின்ன வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ பிளாக்பெரி ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், இன்றைக்கி டேட்டுக்கு இதோட எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி எல்லா ஃபீச்சர்ஸுமே ஒர்க் ஆச்சுன்னா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ப்ரைஸ் ஏன் குறையுது, எல்லாருக்கும் ஏன் இவ்வளோ ஈஸியாக அவைலபிள் ஆகுது அப்படிங்கிற ஃபேக்டை நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பேசிக்காக நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்க, ஒரு ஃபீச்சர் ஃபோன் வாங்கணும் அப்படின்லாம் ஒரு சிலர் கேட்குறீங்க தெரியுமா, நான் வந்து ஃபீச்சர் ஃபோன் வாங்கினேன்னே எனக்கு ஒரு நல்ல ஃபீச்சர் ஃபோன் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஃபோனை நம்ம இப்போயும் வந்து தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒர்த்து தான். ஏன்னா நீங்கள் ஃபோன் கால்ஸ் பண்ண முடியும், எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. அதே மாதிரி பேசிக்காக மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா, ஸோ உங்கள் ஃபோனில் வந்து கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் இல்லை. தெரியுதா? ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆக மொத்தம் அப்போ ஃபோன் கால் பண்ணலாம், எஸ்எம்எஸ்ஸு, கேமரா, மியூசிக் பிளேயர் கூட இங்கே இருக்கும் மீடியாவில். இதில் மெமரி கார்டு போடல, அதனால் இப்போதைக்கு இருக்காது. ஸோ ஒரு ஒரு ஃபீச்சர்ஸையும் நான் தனியாக காட்டுறேனே. இது வந்து 9720 ப்ரோஸ். ஸோ இந்த ஃபோன் வந்து டச் அண்ட் டைப், அதே சமயம் வெறும் டைப் மாதிரியான ஃபோன்ஸும் இருக்குது. அது வந்து இதோட குட்டியாகவும் இருக்கும். 9220 இந்த ஃபோனோட ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னு, இங்கே வந்து நார்மலாக கரண்ட்டு ஈவெண்ட்ஸ் எல்லாமே வரும். மேலே டாப்பில் டாப் பண்ணோன்னா ஷார்ட்கட்டில் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கேன். ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னு வைங்களேன், ஹிஸ்ட்ரி. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி நான் சர்ச் பண்ணதை நான் காட்ட முடியும். பட் இப்போதைக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபீச்சர்ஸுமே, அதாவது ப்ரௌசிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா வந்து சர்டிஃபிகேஷன் எரர் இந்த மாதிரி வரும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பழசு, இதால் இப்போ இருக்கக்கூடிய நிறைய வெப்பேஜுக்குள்ளே போகவே முடியாது. பட் பேசிக்காக இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பார்த்துக்க முடியுமே தவிர, ரொம்ப பெரிய அளவில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இப்போது இன்னும் ஒரு சில மாடல்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டாம் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி செயல்படும் அப்படி, அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸே பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரௌஸ் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை பேசிக்காக பண்ண முடியும். அது எல்லா மாடல்லையும் பண்ண முடியுமான்னு கேட்டால், ஒரு சில மாடலில் அந்த இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லேயும் ட்விஸ்ட் இருக்க தான் செய்யும். இப்போது இது வந்து மல்டி டாஸ்கிங் பட்டன் மாதிரி, பிளாக்பெரியில் எப்படி நம்ம சிம்பியானில் சொல்லுவோமோ அதே மாதிரி தான். ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்தோன்னா ஃபுல்லாக ஆட் ஆகிடும். இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பிட்வீன் ஆப்ஸ் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஹோம் கொடுத்தோன்னா டைரெக்டாக ஹோம் போயிடும். அதே சமயம் இப்போ வந்து ப்ரௌசர் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற ஃபேக்டும் நமக்கு ஞாபகம் இருக்கும். பிடிச்சி அழுத்திட்டு இருந்தோம்னா ப்ரௌசரை காட்டும். ஏன்னா நம்ம அங்கேருந்தானே வந்தோம், ஸோ ப்ரௌசர் இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா? சரி, இந்த ஃபோன் இப்படி இருக்குங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா 9220 அப்படிங்கிற ஃபோன் இதோட நல்லா குட்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அந்த ஃபோனையும் பார்ப்போம். ஃபார்ம் ஃபேக்டர் வைஸ் நமக்கு வந்து குட்டி ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சா நமக்கு வந்து கன்ஃபார்மாக 9220 தான் வந்து ஃபேவரட்டாக ஃபீல் ஆகும். ரீசன் என்னென்னா, இந்த சைஸு ரொம்ப கை கடகமாக இருக்கும், இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்கும்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் தான். ஸோ இதில் வந்து என்னென்னா, டச் அண்ட் டைப் கிடையாது, வெறும் ட்ராக் பேட் இருக்கும் அண்டு நார்மல் டைப் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஸோ இப்போ ப்ரௌசரில் போகிறோன்னு வைங்களேன். ஓகே, பிஎஸ்என்எல்லாம் நமக்கு இருக்குது, கூகுள் டாட் காம் போவோம். ஓகே, ஸோ நார்மலாக இந்த பேஜெல்லாம் வந்துடும் ப்ரோ. ஸோ எல்லா பிளாக்பெரி ஃபோன்லேயுமே இந்த ஏரியாலாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்துடும். உங்களுக்கு ப்ராப்ளம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப் பேஜ் எதாவது ப்ரௌஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் கஷ்டம். இப்போ எங்கே இருங்களேன், பிளாக்பெரி 9220 இதை கொடுக்குறோமா? கொடுத்துட்டு அப்படியே என்டர். டிஸ்பிளே பிரைட்னஸ் அதிகமாக இருக்குல்ல, பாருங்க, டேப் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் கன்வே பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்க்க முடியும். பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி ப்ரௌஸ்லாம் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஏதாவது ஒரு ப்ரௌசர், அதாவது ஏதாவது ஒரு வெப்பேஜ் உள்ள போகணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களோட செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து மீட் ஆகலை, இன்றைக்கி டேட்டுக்கான விஷயங்களுக்கெல்லாம் மீட் ஆகலை அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு வந்து கிராக்பெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. எப்படி சிம்பியானுக்கு வந்து ஆலபோட் சிம்பியான் இந்த மாதிரியான பேஜஸ் இருக்குது, விண்டோஸ் ஃபோனுக்கு வந்து ஆலபோட் விண்டோஸ், அப்புறம் விண்டோஸ்க்குன்னே நிறைய ஃபோரம் இதெல்லாம் இருக்குது, அது இன்னும் ஆக்டிவாக இருக்குது. டெலிகிராம் பேஜஸ் கூட இருக்குது. அந்த மாதிரி கிராக்பெரி இந்த மாதிரியான பேஜஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு சில அப்ளிகேஷன்ஸை எப்படி சைட் லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா, நம்மளால் ஒரு சில ஃபீச்சர்ஸை இன்றைக்கி டேட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான். மற்றபடி வரதும் இல்லை. என்டர். மற்றபடி உங்களுக்கு வந்து 9720 பிடிச்சிருக்கா, 9220 பிடிச்சிருக்கா அப்படின்ற கேள்வி நான் கேட்டாலும், வித்தியாசமான விதிவிலக்கான ஒரு டிவைஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதையும் நம்ம பார்த்துடலாம். பட் இந்த மல்டி டாஸ்கிங் பொறுத்த வரைக்கும் பிளாக்பெரியும் நல்லா தான் பண்ணியிருந்திருக்காங்க. டப்புன்னு ஹோம் போகிறதா இருக்கட்டும், அப்புறம் அப்படியே கீழே வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு பிளாக்பெரி ஃபோனில். பிவிஎம் பிளாக்பெரி மெசஞ்சர் எவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முன்னாடி? நிறைய பேருக்கு இந்த பெருந்தலைவர் பற்றி பெருசாக ஐடியா இருக்காது, அது யதார்த்தம் தான், யாரையும் நம்ம குறையும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த ஸ்டாம் 2 இருக்குது பார்த்தீங்களா, பீசோ எலக்ட்ரிக் சென்சார் நம்ம சொல்லுவோம்ல, இந்த 4 கார்னர்லேயும் இருக்கோங்க, டிஸ்பிளேக்கு 4 கார்னர்லேயும். ஸோ அந்த ப்ரிசைஸாக நம்ம டச் பண்ணும்போது எந்த இடத்துல டச் பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபுல்லி ஆப்ரேட்டபிள் அண்ட் ஃபுல்லாக எல்லா ஏரியாலையும் டச் பண்ணக்கூடிய ஒரு டச் ஸ்க்ரீன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒன் அண்ட் ஒன்லின்னு கூட சொல்லுவாங்க அந்த டைமில். ஸ்டாம் 2 வந்து பார்த்திங்கன்னா பிளாக்பெரிக்கு செகண்ட் ஃபோன், ஃபுல் டச் கான்செப்டில் வந்து செகண்ட் ஃபோனு. இதில் 256 MB ரேம் தான் இருக்குது. பட் இந்த டிவைஸை வந்து நம்ம தெளிவாக ஒரு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து சீரியஸாகவே இது ஒரு யூனிக்கான ஃபோன் தாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து வோடாஃபோன் ஆஃபர் பண்ணுவாங்க இந்த ஸ்டாம் 2. வோடாஃபோன் ஆஃபர் பண்ணுற ஃபோனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2G 3G இருக்கும். இதுவே உங்களுக்கு வெரைசான் யூஎஸில் அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறதில் CDMA கான்செப்டில் இருக்கும். ஸோ அது வந்து குளோபல் ஃபோன்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து குளோபல் ஃபோன் தான். இதில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டச் ஸ்க்ரீனாக இருந்தாலும் பில்டு குவாலிட்டி வந்து லைக் அ டேங்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எல்ஜி ஃபோன்ஸ்க்கு பொதுவாக சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பில்டு குவாலிட்டி, ஃபுல் மெட்டலு, ஃபோன் வந்து ஹெவியாக தான் ஃபீல் ஆகும், அதில் டவுட்டே வேண்டாம். மியூசிக் பிளேயர் மாதிரியான விஷயங்களும் ஓகே. அப்புறம் ஆப்பிளில் ஐஃபோன் 6S வந்து ஃபோர்ஸ் டச் அப்படின்னு ஒரு கான்செப்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை நம்ம டச் பண்ணுறோன்னு வைங்களேன், டச்சாக மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ணோம், கரெக்டாக? ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம இங்கே எங்கேயா தொடுறோன்னு வைங்களேன், ஓகே இதை வந்து இவன் சூஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். இதுவே வந்து அதை நம்ம யூஸ் பண்ணணும் இல்லாட்டி அந்த ஆப்ஷனை தான் நான் செலக்டே பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜென்டலாக ஒரு ப்ரெஸ், எக்ஸ்ட்ரா ப்ரெஸ். எப்படி நமக்கு ஃபீல் ஆகும்னா, என்னவோ விரல் வந்து டிஸ்பிளேக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மியூசிக் பிளேயர் உள்ளே போகிறோம், ஆல்பம்ஸ்குள்ளே போகலாமா? ஐயோ ஓகே, ஆல்பம்ஸ்குள்ளே போயாச்சு. இதில் வந்து அயன், ஓ சூப்பர் நோவா. ஓகே, ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளாக்பெரி ஃபோனில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னும் போது, மல்டிமீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு ஃபேக்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கேமராவாக இருக்கட்டும், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் இந்த ஃபோன் வந்து பிளாக்பெரிக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு ஃபுல் டச் ஸ்க்ரீன் ஃபோன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இதோட தனித்துவத்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோலேயே பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏ டே வித் கான்செப்டில் கன்ஃபார்மாக வந்து 9520 பிளாக்பெரி ஸ்டாம் 2 பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் பிளாக்பெரி ஃபோன் வாங்கினா என்ன பண்ண முடியும்னா, ஃபோன் கால், எஸ்எம்எஸ், அப்புறம் நார்மலாக ஆர்கனைசர் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணலாம். பட் பிளாக்பெரி சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஆப் வேர்ல்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதிலலாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் வச்சுக்காதீங்க. பட் கேமரா மாதிரியான ஃபீச்சர்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. கேமரா, ஃபோட்டோ, வீடியோ, அது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாக்பெரி ஃபோன்ஸ் வந்து நம்ம எல்லாம் நினைப்போம், இது நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க்குக்கு தானே வந்தது, இதில் என்ன மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் தரமாக இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஹெட்ஃபோன்ஸ் வழியாக, அதுவும் ஸ்டாம் 2, தெரிக்க விடும் ப்ரோஸ். உங்களுக்கு 3.5 mm ஜாக் இருக்குது, அது வழியாகவும் மியூசிக் சூப்பர். மைக்ரோ யூஎஸ்பி பவர்டு தான் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்டு. ஸோ 3.5 mm வழியாகவும் உங்களுக்கு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு வந்து ப்ளூடூத்தில் A2DP ப்ரொஃபைலில் ஸ்டீரியோ அவுட்புட்டும் தாறுமாறாக கிடைக்கும். ஸோ பிளாக்பெரி ஃபோன்ஸில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும்னு நீங்களேன், ஃபோன் கால், எஸ்எம்எஸ், பேசிக் ப்ரௌசிங் அண்ட் கேம்ஸ், நேட்டிவாக இருக்கக்கூடிய கேம்ஸ் ஆடலாம்.
அப்புறம் நீங்கள் வந்து கேமரா அண்டு மல்டிமீடியா ஆஸ்பெக்டில் யூஸ் பண்ணலாம். மற்றபடி பிளாக்பெரி ஃபோன் வாங்கி படம் பார்க்க போகிறேன்னு யாராவது சொல்லுவாங்களான்னு எனக்கு சத்தியமாக ஐடியாவே இல்லை. இந்த சைஸ் ஃபோன் வாங்கி அதில் வந்து யாராவது இப்போ படம் பார்ப்பாங்களா என்ன? ரைட்டு. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து இந்த மூணு மாடலில் உங்களுக்கு எந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தெரியும் சிவபரணி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம். பாய்.